மண்ணில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் நல் விழா பொலிவு கண்டு ஆர்த்தல் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கழர் பெருமான். சைவத்தில் ரெண்டு விழா கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுகிறார்கள். ஒரு விழா அடியாருக்கு சாப்பாடு போடுறது, மற்றொரு விழா இந்த மாதிரி சிவாலயங்களை எழுப்பி, இந்த மாதிரியான விழாக்களை மிக சிறப்பாக செய்வதற்கு இப்படி ஒரு நாள் நமக்கு அமைஞ்சிருக்கணும். அதற்கெல்லாம் காரணம் குருவருளும் திருவருளும் தான். குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு நித்த சலனமாம் தினம்னு சொல்லுகிறார் குருஞான சம்பந்தர். குருவருளால் நீ இல்லைன்னு சொன்னால் உனக்கு தினந்தோறும் கஷ்டந்தாம்பா அப்படிங்கிறார். அந்த குருநாதர் யார் அப்படிங்கிறதா இப்போ பெரிய பிரச்சனை. 1008 கேள்வி, குரு யார், யார் குரு? அந்த குருநாதர் யார் அப்படின்னு சொல்லுறதுக்காக தான் மேடை போட்டு குருநாதர்களை உட்கார வச்சிருக்கிறார். அந்த பக்கம் ரெண்டு பேர், இந்த பக்கம் ரெண்டு பேர். இப்போ குருநாதர்களுக்கு நடுவில் தான் சுவாமி இருக்கிறார். உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீயிருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் ஏறுக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தும் முடியார் முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உன்னின்றே. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலதாடும் தலைவா என்பார் அவர் முன்னே தரிப்பாய் தாயே நிற்பேனோ நம்பி இனிதான் நல்கையே. பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க்கையில் எத்தனையோ பதவிக்கு போலாம், எத்தனையோ செல்வங்களை பெறலாம், எத்தனையோ கல்வி ஞானங்களை எல்லாம் பெறலாம், ஆனால் ஒரு சிவனடியாராக ஆகிறதுங்கிறது பெரிய கஷ்டம். முன்னம் செய் தவம் இருக்கணும், அந்த தவமும் முடிவில்லாமல் இருக்கணுமா? அப்பேற்பட்ட தவத்தை தரக்கூடிய ஒரு இடம்தான் நம்முடைய முக்கண்ணப்பருடைய ஆலயம். இந்த சுவாமி பேர்லேயே கண்ணப்பர் இருக்கிறார். அவர் வெறும் கண்ணப்பர் அல்ல, மூன்று கண்ணப்பர், முக்கண்ணப்பராக இருக்கிறார். மூன்று கண்ணுடைய இறைவர். சுந்தரர் கிண்டல் பண்ணுவார், மகத்தில் புக்கதோர் சனியனக்கான மகத்தில் புக்கதோர் சனியனக்கு
ஆனாய் மைந்தனே மணியே மணவா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போக்குருடா அழையேல் அழையேல் போக்குருடா எனத் தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கே முக்கண்ணா 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 முறையோ மறையோதி உகைக்கும் தன் கடல் ஒற்றி ஊரென்னும் ஒற்றி ஊரென்னும் ஒற்றி ஊரென்னும் ஊருறைவானே ஒற்றி ஊரென்னும் ஊருறைவானே ஒற்றி ஊரென்னும் ஒற்றி ஊரென்னும் ஊருறைவானே அப்படின்னு சுந்தரர் திருவொற்றியூர்ல சுவாமியை பார்த்து ஒரு கிண்டலா கேள்வி கேட்கிறார். ரெண்டு கண்ணு இல்லாத சூழ்நிலையில மூன்று கண்ணு வச்சிருக்கிறியே, எனக்கு ஏதாவது ஒரு கண்ணு கொடுத்தா நீ குறைஞ்சு போயிருவியான்னு கேட்கிறார். அங்கதான் சுவாமிய முக்கண்ணா என்று சொல்லுகிறார். தேவாரத்தில் முக்கண்ணப்பர் அப்படின்னு சொன்னவர் எம்பெருமான் சுந்தரர். முக்கண்ணா முனிவா என்று பெருமானை பார்த்தவர். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இந்த சுவாமியினுடைய வடமொழி பேர் என்னென்னா திரியகம்பேஸ்வரர்னு பேர். 14 ஜோதி தலங்களில் ஒரு தலம் திரியம்பகேஸ்வரர்னு பேர். நம்முடைய தமிழ்நாட்டில் மூன்று கண்களை உடைய முக்கண்ணப்பர் இருக்கிற ஒரே ஸ்தலம் என்று சொன்னார் நம்முடைய மடத்தூர் சிவாலயம் தான். இது நம்முடைய இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு புண்ணியமான ஆலயம் நம்முடைய மடத்தூர் முக்கண்ணப்பருடைய ஆலயம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆலயத்தை ஏற்படுத்தி அந்த ஆலயத்தை மகா கும்பாபிஷேகம் செய்து அதை ஓராண்டு காலம் மிக சிறப்பாக நாள் வழிபாடு, மாத வழிபாடு, வார வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, மகா சிவராத்திரி வழிபாடு இவையெல்லாம் செய்து அதை ஓராண்டு காலம் நிறைவு செய்து 9 திருமுறை ஆசிரியர் பெருமக்களை இன்னைக்கு எழுந்தருள பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய சிறப்பு, நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ இன்னைக்கு சாமி 9 சிலையை வச்சிருக்கிறாங்க, எந்த சாமி என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு நாயன்மார்னா யாருன்னே தெரியல, அது வேற விஷயம். நாயன்மார்னா யாருன்னு கடை தெரியல, நால்வர்கள்னா யாருன்னு தெரியல. இப்போ இந்த பிரச்சனையில் வேற இப்போ 9 தேவார ஆசிரியர்களை வச்சு விட்டீங்க. இப்போ திருமுறை ஆசிரியர்களை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, பரிஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகர், வாய்ந்த திருவாளி அமுதர், பூடோத்தமர், சேதிராயர் அப்படின்னு பூந்துருத்தி காடநம்பின்னு இப்போ 9 ஆசிரியர் பெருமக்களை இப்போ எழுந்தல் பண்ணியாச்சு. இவங்க யார் சார்? அதுதான் இந்த பிரச்சனை. நிறைய பேருக்கு தெரியல இப்போ இவங்க யாருன்னே தெரியல. யாருக்கா தெரியுமா? அது தெரியும். அவங்க வரலாறு சொல்லணும். இப்போ அந்த ஒவ்வொருத்தரும் யார் யாருன்னு சொல்லணும். வேணாட்டடிகள்னா யார்? சேதுராயர்னா யார்?
இப்போ இத மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். 27 ஆசிரியர் பெருமக்கள்ல 27 ஆசிரியர் பெருமக்கள்ல முதல் ஆசிரியர் யாருன்னு சொன்னால் நம்முடைய சிவபெருமான் தான் முதல் ஆசிரியர். அவரே சொல்றார், மதிமலி பூரி செய்ய மாட கூடல், மதிமலி பூரி செய்ய மாட கூடல், பதிமிசை நிலவே பால் நிறவரி சிறகு. மாட கூடல் பதிமிசை நிலவே பாலிறவரி சிறகு, அன்னம் பயில் பொழி முதல் தேவார ஆசிரியராக இந்த பாட்டை அவர் எழுதுறார்.